கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். விருந்தளித்துக் கொண்டிருக்கும் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக நீர்கள் அனைவரையும் ஒரு முக்கியமான இடத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். நான் இப்போது ஆறுகால் மடத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். சந்தி, பாடசாலை, ஒழுங்கை என்று கூறியவுடனே உங்களை பல பேருக்கு என்ன ஞாபகம் வருகிறது? நீங்கள் செய்த குறும்புகள் தான் என் ஞாபகம் வருகிறது. சந்தியிலே நின்று பல கதைகளையும் பேசிக் கொண்டிருப்பீர்கள். நண்பர்களுடன் மாலை நேரத்தில் கூடியொன்றாக கதைத்துக் கொண்டு நின்றிருப்பீர்கள். சில வேளைகளில் உங்களுடைய கதை கைகலப்பாக முடிந்திருக்கலாம். நான் இப்போது ஆறுகால் மட சந்திக்கு அருகில் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலே ஒரு பாடசாலை இருக்கிறது. அந்த பாடசாலை தான் வந்து வண்ணார் பண்ணை வைத்திலிங்கம் வித்யாசாலை. பாடசாலையும் இருக்கிறது, ஒரு சந்தியும் இருக்கிறது, ஒரு ஆலயம் இருக்கிறது. நான் இப்போது என்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வீதி ஒரு சிறிய ஒழுங்கை. இந்த வீதியை வந்து வைத்திலிங்கம் வீதி என்று சொல்லி அழைப்பார்கள். இருந்தாலும் பாடசாலை வீதி என்றும் இந்த வீதியை அழைக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் இந்த சந்தியை பற்றியோ அல்லது பாடசாலையை பற்றியோ அல்லது ஆலயத்தை பற்றியோ பார்க்கவில்லை. இவற்றையெல்லாம் சேர்த்து ஒன்றாக அணைக்கின்ற ஒழுங்கையை பற்றி தான் பார்க்க போன்றோம். ஒழுங்கு என்று சொன்ன உடனே உங்கள் பல பேருக்கு உங்களுடைய கண் முன்னே பல ஞாபகங்கள் வந்து நிற்கலாம். எங்களுடைய கண்ணிலே எந்த ஒழுங்கை படுகின்றதோ அந்த ஒழுங்கைக்குள்ளே தான் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் செல்ல போன்றோம். நாங்கள் நிற்கின்ற இடமெல்லாம் என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க போன்றோம். நேர்களே, வாருங்கள் இந்த ஆறுகால் மட சந்தியிலிருந்து வைத்திலிங்கம் வீதியினுடாக புறப்படுவோமா? வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக செல்லலாம் என்ற நேர்களை அழைத்திருந்தேன் அல்லவா? எங்களுடைய ஒளிப்பதிவாளர் ஒழுங்கையினுடாகத்தான் எங்களுடைய வாகனத்தை விட்டார். ஆனால் அது வீட்டுக்குள் வந்து விட்டது. இது சிறிய ஒழுங்கு என்றபடியால் இது உண்மையாக பாதையோ அல்லது வேறு ஏதாவது இடம் ஒன்று எங்களுக்கு விளங்கவில்லை. விட்டு பார்த்தால் இது ஒரு வீடு. இந்த வீட்டிற்குள்ளே சென்று போது நாங்கள் கழித்து பார்க்க போகிறோம். விளங்கவில்லை, வெட்டிய அறகுறையிலே இந்த அம்மா அங்கால நிற்கிறார். என்ன விஷயம் என்று விளங்கவில்லை. இது ஒரு சிறிய வீடு. இந்த வீட்டிற்குள்ளேதான் எங்களுடைய வேனை நாங்கள் விட்டு விட்டோம். இந்த இடத்துல இப்பொழுது நேரம் வந்து காலை 11:30 மணி. இந்த அம்மா குறிப்பிட்டிருந்தார், நான் வைத்தியசாலை சென்று கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டேன், அதனால் தான் அவசர அவசரமாக மீனை அறுத்து கொண்டிருக்கிறேன், இனி நான் சென்று சமைக்க போகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இங்காலை அருகில் ஒரு சிறிய தம்பி கூட நிற்கின்றான், விளையாடி கொண்டு நிற்கிறான்.
சொந்தக்காரங்களுடைய வாகனத்தை அவர் வீட்டிற்குள்ளே விட்டார். ஆனால் தெரிந்தே வீட்டிற்குள்ளே சைக்கிளை விடுவீர்களா? அப்படியான சம்பவங்களும் ஒழுங்கையில் இடம்பெற்றிருக்கலாம். ஒழுங்கை, இது ஒரு சிறிய ஒழுங்கை. அதற்குள் அப்படி என்ன சுவாரஸ்யமான பல விடயங்கள் இருக்கின்றன, அது உங்களுக்கு தானே தெரியும். எனக்கு இப்போது ஒரு நகைச்சுவையான சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னவென் சொன்னால், இந்த ஒழுங்கை வந்து கொக்குவில் மேற்கிலே அமைந்திருக்கிறது. இது ஓரளவு சிறிய ஒழுங்கை. இது பிரதான வீதி. பாடசாலை நாட்களில் வந்து வகுப்பு நேரங்களை வகுப்புகளை கட்டடித்து விட்டு சைக்கிளிலே வந்திருப்போம். தனியாக வந்திருக்க மாட்டோம். நான் யாருடன் வந்திருப்பீர்கள் என்று குறிப்பிட தேவையில்லை, நீங்களே ஊகித்திருப்பீர்கள். சில வேளைகளில் ஒழுங்கையில் நின்று கதைத்து பேசி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது பிரதான வீதியினால் மோட்டர் சைக்கிளிலோ அல்லது சைக்கிளிலோ செல்வது போல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் கொண்டு வந்த சைக்கிளை அருகிலே இருக்கின்ற வீட்டிற்குள்ளே விட்டு விடுவோம். தப்பித்து விட்டோம் என்ற எண்ணத்தில் நிற்போம். கொஞ்ச நேரம் கழித்து வந்தட்டி பார்த்தால் எங்களுக்கு தெரிந்தவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு சென்றிருப்பார். ஆனால் நாங்கள் ஒரு சைக்கிளை விட்டோம் அல்லவா வீட்டிற்குள், அந்த நிலைமையை யோசித்து பாருங்கள். தெரியாதொருவர் வந்து சைக்கிளை வீட்டிற்குள்ளே விட்டால் எப்படி இருக்கும் என்று சில வேளைகளில் அடிவாங்கிய ஞாபகங்கள் கூட இருந்திருக்கலாம். இந்த ஒழுங்கையை பார்த்தவுடன் நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்தீர்கள் அதுதான் உங்களுக்கு இப்போது ஞாபகத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். கொக்குவில் மேற்கிலே அடைக்கல மாதா தேவாலயத்துக்கு முன்பாக அந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு வீதி ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்பாக வந்து ஒரு சிறிய தேநீர் கடையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்துலேயே நாங்கள் உடனே இறங்கிவிட்டோம். ஏன்னு சொன்னால் ஒரு நடமாடும் மரக்கறி சந்தையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உரிமையாளர் மிகவும் களைத்து விட்டார் போல இருக்கிறது. அதனால் தான் இந்த தேநீர் கடைக்குள்ளே இருந்து சுவையாக தேநீர் அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் நாங்கள் இந்த இடத்துல உடனே இறங்கிவிட்டோம். இதிலே வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். நடமாடும் மரக்கறி சந்தை என்று குறிப்பிடுகிறீர்கள், ஆனால் ஒரு மரக்கறியுமே காணவில்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தை நாங்கள் கடந்து விட்டோம். எல்லா ஊர்களுக்கும் சென்று வித்து முடித்து விட்டார். இங்கே உரிமையாளர் கூட வந்து தன்னுடைய வேலையை பார்க்க போகிறார். இங்கே தராசெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மரக்கறி தான் இருக்கிறது, முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்கிறது. இவரிடம் கேட்ட பொழுது கிலோ 50 ரூபாய்க்கு இந்த முருங்கைக்காய் கொடுக்கிறார் என்று சொல்லி கூறியிருந்தார். இவர் எல்லா இடங்களுக்கும் சைக்கிளில் சென்று இதை வித்து முடித்து இப்பொழுது வீடு நோக்கி செல்ல போகிறார். பிடாரியம்மன் கோவிலடியிலிருந்து புறப்பட்ட நாங்கள் உயிரப்புளம் ஆணைக்கோட்டை வீதியில் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே உடனே இறங்கிவிட்டோம். ஏன்னு சொன்னால் பின்னாலே பாருங்கள், ஒரு சைக்கிள் கடையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதிலே சைக்கிள் கடை முக்கியமில்லை. சைக்கிள் கடைக்கு முன்னாலே ஒருவர் மரத்திலே ஏறி நின்று மரம் வெட்டி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குகின்றது? இவர் எதற்காக மரம் வெட்டுகிறார்? மழைக்காலம் ஆரம்பமாகி விட்டாலே தாய்நாட்டிலே குலை வெட்டும் காலம் தொடங்கிவிடும் என்று சொல்வார்கள். ஏன்னு சொன்னால் மழைக்காலத்திலே வந்து அதிகளவாக மரங்கள் வளர்ந்து நிற்கும். இந்த குலைகளை வெட்டி வந்து விவசாய நிலங்களுக்கு இயற்கை பசலையாக பயன்படுத்த போகிறார்கள். அதற்காகத்தான் மேலென்று வெட்டி கொண்டிருக்கிறார். இதில் வெட்டி கொண்டு நிற்கும் பொழுது சில வேளைகளில் அந்த குலை எனக்கு மேலேயும் விழக்கூடியதாக இருக்கும். முன்பெல்லாம் ஆரம்ப காலத்திலே வீட்டிற்கு முன்னாலே மதுளை காண முடியாது, வேலிதான் அமைத்திருப்பார்கள். வாதராணி, கிழுவை போன்ற மரங்களை பயன்படுத்தி, அந்த கதியால்களை பயன்படுத்தி தான் வேலிகளை அமைத்திருக்கிறார்கள். மழைக்காலம் தொடங்கிவிட்டாலே அதிலிருந்து நிறைய கிளைகள் வர தொடங்கிவிடும். இதனால் வெட்டி கொண்டு போய் காசுக்கு வாங்கி கொண்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள். இப்போதெல்லாம் வந்து கதியால்களையோ அல்லது வேலிகளையோ பார்ப்பது மிகவும் குறைவாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மதில்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த மதிலுக்கு முன்னாலே ஒரு வாதராணி மரம் இருக்கிறது. அந்த வாதராணி மரத்தின் கிளைகளைத்தான் இன்னும் நவட்டி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் இப்போது ஆணைக்கோட்டையில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு கடைக்கு முன்னால் இப்போது ஒரு சிறிய பலசரக்கு கடையாக இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே இது ஒரு தேநீர் கடை. இந்த தேநீர் கடையினுடைய பெயரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
நான் குறிப்பிடுகிறேன் பாருங்கள், சும்மா தீரும் என்று சொன்னால்தான் அனைவருக்குமே இந்த தேநீர் கடையை தெரியும். உள்ளே சென்று ஏன் அவ்வாறு பெயர் வைத்தார்கள் என்று கேட்ட பொழுது அந்த அண்ணா சொல்லியிருந்தார், அந்த காலத்திலேயாம் வந்து இந்த தேநீர் கடைக்கு ஏதாவது ஒரு பெயர் வைக்கலாம் என்று ஆலோசனை கேட்ட பொழுது சும்மா ஒரு பெயரை வையுங்களேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் தான் சும்மா தீரும் என்று இந்த தேநீர் கடை அழைத்ததாகவும், இப்போது அந்த தேநீர் கடை இல்லை, இந்த இடத்துலேயே ஒரு பலசரக கடை இருக்கிறது, இந்த வீதியால், இது ஒரு யாழ் வீதி, இந்த வீதியால் செல்கின்ற பஸ்கள் வந்து இந்த இடத்துல நிற்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா தீரும் அணி இறக்கம் என்று தான் சொல்வார்கள். இன்றைய வணக்கம் தாய்நாள் நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக ஆனைக்கோட்டையில் இருந்து ஒளிப்பதிவாளர் புவியுடன் என்று உங்கள் அறிவிச்சார்கள். ஆனைக்கோட்டை பகுதியிலே நாங்கள் படப்பிடிப்பை நடத்தி கொண்டு வந்திருந்த பொழுது எங்களுடன் ஒரு ஐயா நெடுநேரமாக கதைத்துக் கொண்டிருந்தார். நாங்கள் புறப்படுகின்ற நேரத்திலே ஓடி ஓடி வந்து, நீங்கள் இதை சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும், தன்னுடைய அன்புக்கு ஆதாரமாக வந்து நீங்கள் இதை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தந்தார். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது பாருங்கள், விளாங்காயை தோண்டி எடுத்து சீனியுடன் சேர்த்து ஒரு வடிவாக கலவையாக ஆக்கி வைத்திருக்கிறார். கட்டாயமாக இதை நாங்கள் உண்ண வேண்டுமாம். யாழ்ப்பாணம் மானிப்பை பிரதான வீதிக்கு அருகிலே தான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாகவே சந்தி என்று சொன்னால் நான்கு வீதிகள் பிரிந்து செல்லும் அல்லது மூன்று வீதிகள் பிரிந்து செல்லும், ஆனால் இந்த இடத்துல வந்து ஐந்து வீதிகள் பிரிந்து செல்கின்றன. அதனால இந்த வீதியை வந்து ஐந்து சந்தி என்று சொல்கிறார்கள். ஐந்து சந்தி என்று சொன்னாலே மிகவும் பிரபல்யமான ஒரு சந்தியாக இருக்கின்றது. இந்த ஐந்து சந்தி பகுதியிலே தான் இரும்பு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஐந்து சந்தி பகுதியிலிருந்து இந்த பகுதியில் வந்து அதிகமான முஸ்லீம் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் வந்து இரும்பு தொழிலை செய்து வருகிறார்கள். இந்த ஐந்து சந்திக்கு ஒரு பெருமை இருக்கின்றது. புது வீடு கட்டுபவர்கள் வந்து இந்த ஐந்து சந்தியிலிருந்து ஒரு பிடி மண் எடுத்து கொண்டு போய் அத்திவாரத்தில் போட்டு வீடு கட்டினால் இல்லை செல்வ செழிப்பாக வாழ்வாகன்ற ஒரு ஐதீகம் இருக்கின்றது என்று இந்த ஐந்து சந்தி பகுதியில் மக்கள் நம்ம கூறுகிறார்கள். நாங்கள் இப்பொழுது இந்த ஐந்து சந்தி பகுதியை பற்றி பார்க்க போவதில்லை, இந்த ஐந்து சந்தியிலிருந்து நாவலர் வீதி கூடாக செல்ல போகின்றோம். வாருங்கள் நேர்கள். சந்தி ஒரு முக்கியமான சந்தியாக இருக்கின்றது. இந்த சந்தியை தான் யாழ் நகரிலிருந்து புறப்படும் அனைவருமே இந்த சந்தியை சந்தித்துவிட்டு தான் வேறு இடங்களுக்கு பிரிந்து செல்ல வேண்டும். இப்பொழுது எனக்கு பின்னால் தெரியும் இந்த நேர் காங்கசந்தூரை யாழ்ப்பாண பிரதான வீதியாக இருக்கின்றது. எனக்கு அருகாலை செல்லும் இந்த வீதி காரநகர் பலாலி ரோட்டாக இருக்கின்றது. இந்த வீதி சந்தி தான் ஒரு முக்கியமான சந்தியாக இருக்கின்றது. அதனை விட இந்த சந்தியை சூழ மிக பிரபலமான நிறுவனங்கள் இருக்கின்றன, கடை தொகுதிகள் இருக்கின்றது, ஆலயம் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே மிகவும் பழமையான திரையரங்கம் கூட இந்த சந்திக்கு அருகிலே தான் இருக்கின்றது. அந்த திரையரங்கை வைத்து தான் இந்த சந்திக்கும் பெயர் கூறுகிறார்கள். இந்த சந்தி தான் மனோரா சந்தி. இந்த சந்திக்கருகிலே மனோரா திரையரங்கம் இருக்கின்றது. அதனை விட தமிழை வளர்த்தவரும் சைவத்துக்கு அரும்பாடுபட்டவருமான ஒரு புலவரினால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை கூட இந்த சந்திக்கு அருகிலே இருக்கின்றது. அதுதான் நாவலர் மகா வித்யாலயம். இது போன்ற பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய ஒரு சந்தியாக இந்த சந்தி இருக்கின்றது.
இதுதான் வண்ணை சாந்தியர் மடம் கற்பக விநாயகர் ஆலயம். இந்த ஆலயம் 150 வருடங்கள் பழமையான ஆலயமாக இருக்கின்றது. இது ஒரு விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்திலே வந்து அலங்கார திருவிழா நடைபெறுகின்றது. பொதுவாக விநாயகர் ஆலயம் சொன்னாலே பெரிய ஆலயமாக இருக்கும். அங்கே தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படும். ஆனால் இந்த ஆலயத்திலே வந்து அலங்கார திருவிழா நடைபெறுவதாக கூறுகிறார்கள். ஆவணி மாதத்திலே ஆரம்பிக்கின்ற திருவிழா 12 நாட்கள் நடைபெறுகின்றதான். 12வது நாள் அலங்கார திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றான். விநாயகரை அலங்கரித்து மிகவும் சிறப்பாக வந்து கடை இறுதி நாளை கொண்டாடுகிறார்கள் மக்கள். இந்த ஆலயத்திலே வந்து ஒல்லாந்த காலத்திலே தோற்றம் பெற்ற ஆலயமாக இருக்கின்றது. ஒல்லாந்த காலத்தில் அழிவிட்டு பின்னர் இந்த மக்களால் வந்து புனரமைப்பு செய்யப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயமாக இருக்கின்றது. இருக்கின்றது. மனோகரா சந்திக்கு அருகிலே இருக்கின்ற ஜாழ் வண்ணார்பண்ணை நாவலர் மகா வித்தியாலயம் தான் இந்த பாடசாலை. இந்த பாடசாலை 1848 ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலையாக இருக்கின்றது. இந்த பாடசாலையில் தமிழையும் சைவத்தையும் வளர்த்த ஸ்ரீ ஆறுமுக நாவலர் இந்த பாடசாலையில் கல்வி கற்று அதிபராக கடமையாற்றியிருக்கின்றார். அவர் அதிபராக கடமையாற்றியது மட்டுமில்லை, இந்த பாடசாலைக்கு ஒரு மண்டபத்தையும் அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதனால் இந்த பாடசாலையை நாவலர் மகா வித்தியாலயம் என்று அழைத்து வருகின்றார்கள். ஸ்ரீ ஆறுமுக நாவலருடைய சிலையை இந்த பாடசாலையின் முன்பாக அமைத்திருக்கிறார்கள். நாவலர் வீதியையும் பலாலி வீதியையும் இணைக்கும் ஒரு சந்தியாக இருக்கின்றது. இந்த சந்திதான் இலுப்பியடி சந்தி. இந்த சந்திக்கு இலுப்பியடி சந்தி என்று பெயர் வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் வந்து இதில் பாரிய அளவிலான ஒரு இலுப்ப மரம் நின்றிருக்கின்றது. அதனாலே தான் இந்த சந்தியை இலுப்பியடி சந்தி என்று அழைத்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வீதி அகலிப்பு காரணமாக அந்த இலுப்ப மரத்தை தரித்து விட்டார்கள். ஆனாலும் கூட இப்பொழுதும் இந்த சந்தியை இலுப்பியடி சந்தி என்று தான் அழைத்து வருகிறார்கள். இந்த சந்தியிலிருந்து சற்று தூரம் சென்றால் யாழ்ப்பாண நகரத்தை அடைய முடியும். அப்படி நாங்கள் யாழ்ப்பாண நகரத்துக்கு அருகே தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வீதிக்கு அருகே வந்து டிஎம்ஐ என்ற ஒரு இன்டர்நேஷனல் கேம்பஸும் இருக்கின்றது. அந்த கேம்பஸ் கூட ஆங்கிலங்கள் கம்ப்யூட்டர் கல்வி கூட கற்பிக்கப்படுகின்றது. இப்படி பிரபலமான நிறுவனங்களை கொண்ட ஒரு சந்தியாக இந்த சந்தி இருக்கின்றது. அதனை விட இப்பொழுது எனக்கு முன்னால் ஒரு பழக்கடை கூட இருக்கின்றது. இந்த பழக்கடையில் வந்து எல்லா விதமான பழங்களும் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது.
நாவலர் வீதியில இருக்கின்ற ஆனைப்பந்தி சந்திக்கு அருகில தான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த சந்திக்கு ஆனைப்பந்தி சந்தி என்ற பெயர் வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் யாழ்ப்பாணத்தை பல மன்னர்கள் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். அவருடைய காலத்திலே வந்து பிற நாடுகளிலிருந்து ஆணைகளை கொண்டு வருவார்களாம். அந்த அப்படி கொண்டு வரும் ஆணைகளை இந்த இடத்திலே கட்டி வைப்பார்களாம். இந்த இடத்திலே கட்டி வைக்கும் ஆணைகளில் வந்து தங்களுக்கு பட்டது யானையாக எந்த யானையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை அந்த மன்னர்கள் தெரிவு செய்வார்களாம். அப்படி யானைகளை கொண்டு வந்து இந்த இடத்திலே கட்டி வைத்ததனால் தான் இந்த இடத்தை ஆனைப்பந்தி சந்தி என அழைக்கிறார்களாம். அதனை விட இந்த சந்தியிலிருந்து இந்த வீதியாக செல்லும் பொழுது ஒரு தொல்பொருள் அருங்காட்சியகத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. என்ற இந்த எனக்கு பின்னால் செல்ல வீதியிலே ஒரு பாடசாலை இருக்கின்றது. அது ஒரு பிரைமரி பாடசாலையாக இருக்கின்றது. அங்கே ஒன்று தொடக்கம் 5 வரையான வகுப்புகள் நடைபெறுகின்றன. அந்த பாடசாலை கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் பழமையான ஒரு பாடசாலையாகவும் இருக்கின்றது. அதை விட இந்த சந்தியிலிருந்து இந்த வீதியாக சென்றால் நல்லூர் ஆலயத்தையும் சென்றடையக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பல சிறப்பான அம்சங்களை கொண்ட ஒரு சந்தியாக இந்த சந்தி இருக்கின்றது. முன்பாக நின்று இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர் மதுசரன் இணைந்து உங்கள் கலை மற்றும் பகுதிக்கு அழைத்துக் கொண்டு செல்ல போகின்றோம். அதுக்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்வோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு எங்களுடன் என்று